கோவை ரத்னபுரி கருமாரியம்மன் கோவிலில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கோவை ரத்னபுரி பகுதியில் உள்ள கருமாரியம்மன் கோவில் பிரசித்தி பெற்றது. வழக்கம் போன்று பூஜை செய்வதற்காக சனிக்கிழமை அன்று காலை கோவிலுக்கு பூசாரி பார்த்திபன் சென்றார். அப்போது கோவிலை திறந்தபோது அம்மன் சிலையிலிருந்து நகைகள் காணாமல் போயிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து ரத்னபுரி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் நடத்திய விசாரணையில் கோவிலில் இருந்த 25 சவரன் நகைகளும் உண்டியலில் இருந்த பல லட்சம் ரூபாய் பணமும் கொள்ளை போனது தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்.